அருமைகாந்திகளாக இருந்தவாடா எந்தெருமானுக்கு அமுது செய்யாதது எதையுமே தொடமாட்டா. மத்தியானங்கள்லாம் எந்த விதமான சுத்தியும் படாத பிடிக்கி இருந்துட்டு ராத்திரி கூட க்ஷீரத்தை பெருமாளுக்கு சமர்ப்பிச்சுட்டு சயனாசனம் சேர்ப்பா அந்த பாலத்தான் சாப்பிடுவா. அப்படிதான் தெளிவாடிய பழக்கம். தூண்டானாக்க தீர்த்தம் கூட சாப்பிட மாட்டான். நிர்பந்தமாக இருந்தால் தான் ஆச்சமணம் பண்ணிட்டோ வாய் பிடிச்சோ அப்புறம் தான் வேற வழி இல்லைன்னா தீர்த்தம் சாப்பிடுவாடுகிறது. அந்த மாதிரியே தான் நிஷ்டாடா பெரியவா இருந்துருக்கா இப்பவும் பரமே காந்திகளாக இருக்கிறவா அப்படி இருக்கா. அப்படி இருக்கச்சே அந்த மாதிரி இந்த சபையினால இதுக்குன்னு இடம் கிடைக்கச்சே சன்னிதிக்கும் கிடைச்சி இந்த சன்னிதியும் ரொம்ப விஸ்தாரமாக இந்த இதிலும் நல்ல வைபவத்தோட கேட்டிருக்கும்படியாகவும் தாயாருக்கு தங்க விமானத்தோட சன்னிதி இருக்கும்படியாகவும் கேட்டுக்கிறதெல்லாம் இந்த சபை ஆரம்பத்தில் இந்த சபையோட மெம்பர்கள் இந்த மெம்பராக இல்லாதவா உங்கள் ஆஸ்திகள் எல்லாருமா சேர்ந்துட்டு அந்த மாதிரி ஒரு ஆஸ்திக வைபவம் இருக்கும்படியான பெருமை சபையால் ஏற்பட்டிருக்கு. அது தவிர ஆச்சாரியார் திருநக்ஷத்திரம் கோயில் திருமல பெருமாள் கோயில் எம்பெருமானுடையதான நட்சத்திரம் ரேவதி இன்றைய தினம் கோயில் ஸ்ரீரங்கத்தோட பெருமாள் அந்த பெருமாளுடைய நட்சத்திரம் திருவேந்திர முடியாது தேசியமும் சேர்ந்து ஸ்ரவணம் திருவேந்திர முடியாது நட்சத்திரம் சுவாமி தேசியருக்கும் தேசிய சபாபானது மாசமாத நட்சத்திரம் அந்த வைபவம். அதை தவிர தேவப்பெருமாளுடையதான அவதார நட்சத்திரமான ஹஸ்தம் அது மாதிரி சக்கரவர்த்தி திருமகனோட ரோஹிணி சபையில் அந்த பண்ணிட்டு நாம இங்கே புனர்வசுவத்தோட இன்னொரு சுவாதி நிசுமனுடைய அவதாரம் பூர்ணாவதாரங்கிற நிசுமாவதாரம் ராமாவதாரம் கிருஷ்ணாவதாரம் கிருஷ்ணாவதாரம் கேட்டுக்கிறதால இங்கே ராமாவதாரம் நிசுமாவதாரம் அனுசந்தானம் உள்ளது. ஆச்சாரியாளுடைய திருநக்கத்தனம் அதில் விசேஷிச்சு அடியனுக்கு என்ன ஆசை அப்படின்னா என்ன ஆசை இல்லை அடியனுக்கு என்ன சந்தோஷம் அப்படின்னாக்க ஆண்டவனுக்கு 3 மாத காலம் எழுதி காலக்ஷேபங்கள் தான் சாதிச்சதால திருமணந்த ஆண்டவன் திருநக்கத்திரத்தில் சதசாரிய விட்டாபுஷம் பண்ணுறதுங்கிற வைபவம் எல்லாரும் ஏகோபிச்சு எல்லா சிஷாலுமா சேர்ந்து ஏகோபிச்சு அதை ஏற்படுத்தியிருக்கா. அதனால விண்ணப்பம் அந்த இடத்துல ஒவ்வொரு இடத்துலையும் ஆண்டவனுடைய திருவடி பெற்றுக்க ஆண்டவன் மட்டும் எல்லாருக்கு முன்னால் ஒருத்தவங்க சுவாமி முதலாந்தவன் சுவாமி உப்பரேடிங்கர் குருவாசிரமத்தில் எழுதியிருப்பார் திருமணந்த ஆண்டவன் குருவாசிரமத்திலேயா இருக்கும் உப்பரேடிங்கர் உத்தராசிரமத்தில் எழுதியிருப்பார் இந்த மூட்டு விஷயங்களே ஒரு சமயத்தில் எழுதிக்கலாம் இங்கே எழுதுறது தேவநாத சிங்கர் கட்டாயமாக ஐடியா இருக்கும் கட்டாயமா நிறைய ஆச்சாரியார் கிரகஸ்தாளா இருக்கிற ஆச்சாரியால் அத்தனை பேர் இங்க வந்து திருவாராதனைகள் பண்ணிட்டு அது மட்டும் இந்த பம்பாயில கிணறுலிருந்து வைகாலா இருக்கக்கூடிய வாத்தங்கிறதுக்கு ஒரு இடம் மனசுவாடி மனசுவாடியில் அவ்வளவு சுவாதீனமா எல்லாரும் போக முடியாது ஒரு பிராபகத்தோடு இருக்கிற இடம் அதனால இப்போ கொஞ்சம் சுவாதீனமா வைதிகால இருந்தானாக்க அரோத்தர் சொன்னானா வைதிகாலா இருக்கிறவனா ஆதரிக்கிறதுங்கிற உபன்யாசங்களை ரொம்ப பிரமாதமா இருக்க முடியுவா பிரபலமா இருக்க முடியுவா சந்தானபுரத்தர் சுவாமி உப்பூர் சுவாமி சுவாமி எல்லாருமே இந்த இடத்துல வந்து நம்ம சம்பிரதாயத்துக்கு சதை செய்திருக்கிற பணிகள் வந்து அளவிட முடியாத பணிகள். அதே மாதிரி இன்னும் நிறைய புஸ்தகங்கள் ஒரு கிஸ்ட்டு பார்த்தேன் அன்னைக்கு ஒரு புஸ்தகம் சேர்த்து சென்றுனேன் அதில் இருக்கச்சே நம்ம விசேஷமாக சில பப்ளிகேஷன்ஸ் இல்லையா ஸ்தோத்திர பாஷம் போட்டதுங்கிறது ரொம்ப வசத்தியான எடிஷன் அது 9வது எடிஷன் இப்போ போட்டிருக்கான்னு தெரியுது. பகவத் ஆராதனைக்கு முன் சுருக்கமாக ரகசியத்திரை சாரத்தில் சுருக்கமா சித்திரம் ஆத்மா சித்திர சாரம் சதுஸ்லோகி வியாக்கியானத்தோட சுவாமி தேசியனுடைய வியாக்கியானத்தோட அதே மாதிரி சுவாமி தேசியனுடைய வாடி திருநாமம் அதுக்கு வியாக்கியானத்தோடு கூட முனிவானுபவம் சுவாமி தேசியனுடையது அது இன்றைய தினம் தேவதி அந்த மாதிரி அமலநாதன் ஞானத்துக்கு வியாக்கியானமாக இருக்கக்கூடிய முனிவானுபவம் ஸ்ரீ வைஷ்ணவ சதாச்சார சுலகம் போட்டு அது ஆன்மீகத்தோட சுருக்கம் ரகசிய நிஷ்கர்ஷா அப்படின்னு சொல்லிட்டு சுவாமி தேசியனுடையதான அந்த கிருதி இவைகள் எல்லாத்தையும் பப்ளிஷ் பண்ணியிருக்கா. வேற சச்சனூத்தர் வந்தா சம்பிரதாயத்தை சேர்ந்தவானா 2 பேரோ 4 பேரோ தங்கிட்டு சில காலங்கள் தாங்கள் தங்களுக்கு வசதி ஏற்படுறதுக்கு சச்சனும் பிரம்மச்சாரிகளாக கூடி தங்கிக்கிறது பிரம்மச்சாரிகளும் கிரகஸ்தாலும் குடும்பத்தோடு தங்க முடியாது இங்கே தங்கிட்டா உத்தியோகத்தை பார்த்துக்கலாம்ன்ற அளவில் ஒரு ஏற்பாடு நான் அப்படின்னு
ஆண்டவன் எடுக்கிச்சேன் ஆண்டு பிரம்மச்சாரி கிடைக்கிருந்தான் இவெல்லாம் இப்போ எங்கேயோ சொந்த ஆகம் வாங்கிட்டு சூரியமாக இருக்கா இப்போவும் சில பேர் வந்துருக்கா அந்த மாதிரி இப்போ இன்னும் சில வசதிகள் ஏற்பட்டு எல்லாரும் விலகிட்டாரா போனாலும் என்ன அப்படின்னு கேட்டால் இந்த இந்த கான்சென்ட்ரேஷன் ஆஸ்திகால் நிறைய மாத்துங்கால் இருப்பா செய்யாமல் இருப்பா கொஞ்சம் செம்பூர் விரிவாச்சு டாக்டோபர் போனால் புல்லட் போனால் தானில் தான் இருந்தாங்க போய் அந்த கோரி வீர போனால் கல்யாணத்தில் தான் இருந்தாங்க போய் சுற்றி வர அம்பர்நாத் போனாங்கிற மாதிரி விஸ்தாரமாக பிடித்ததுனால வரக்கூடிய வாழ்க்கை எல்லாரும் வரா ஆனால் அடிக்கடி வர முடியல நிச்சயம் இப்படி வர முடியல எவ்வளவு சிரமங்கிறது தெரியல ஏன்னா ஜாதிக்கே நான் இங்கே திடீர்னு செய்யாந்த மாட்டேன் இப்போ வர முடியுமான்னு எனக்கு தெரியாது ஒரு ரெண்டு மணி நேரம் ஆடி மூணு போனு திடீர்னு அந்த மாதிரி இருக்கக்கூடிய சந்தர்ப்பத்தில் வந்து போகிறது ரொம்ப சிரமம் உத்தியோகத்தோட தன்மையும் அந்த காலத்துலன்னா 6 மணிக்கு 7 மணிக்கு வருவா திருக்கொண்ட ஆனந்த் சாய்ச்சாம் இந்த உபன்யாசம் வச்சே ஆனந்த் சாய்ச்சா ஏய் பப்பா இருந்தால் 8 to 10 தான் உபன்யாசம் 6 மணிக்கு வச்சா யாருக்கு இந்த நானே தான் கேட்டுக்கணும் அப்படின்னு சாய்ச்சா 8 மணிதான் 10 மணிதான் அப்படின்னா யாரும் வரமாட்டாளே அப்படின்னு அது இருந்தால் எல்லாரும் வருவா அப்படின்னா அதே மாதிரி ஆண்டவருடைய உபன்யாசம் சவுத் இந்தியன் ஸ்கூலில் நடக்கச்சே நிறையா அந்த ஹால் ஊட்டி இருக்கிற அளவுக்கு நிறையா பேர் வந்து கேட்டால் வெளியில் தான் உட்காந்து கேட்கிற அளவுக்கு ஒரு விஷயம் இருந்தாங்க அதான் 30 நாளும் அரிய திருநாள் அப்படின்னு கேட்டேன் அந்த மாதிரி அந்த உபன்யாசங்கள் அத்தனை நேரத்துக்கு மேலே கேட்கறதுக்கு அவகாசம் விட்டுன்னு வரணும்னா இப்போ காலத்தோட ஸ்திதி அது இல்லை நான் இப்போ ஆஃபீஸ்லேருந்து வருவாளே பாதி பேர் அநேகமாக நிற்கப்படி அடியே என் காத்து குழந்தைகளை பார்க்குறேன் பக்கத்தாறு குழந்தைகளை பார்க்குறேன் எல்லாரும் 8 மணி 9 மணி 10 மணி அப்படி தான் எனக்கு அதை விட யாரும் முன்னாள் வராங்கிறது கிடையாது முன்னாள் வந்து எனக்கோ குடும்பம் தலைவடிச்சாலும் வேறு வழியில் ஒர்க் நடக்காதுன்னா இல்லை நான் வர மாட்டேன் அந்த மாதிரி எல்லா தன்மைகளும் அதே மாதிரி ஸ்டாக் போர் வசதி எல்லாம் இருக்கச்சேயும் இதை விடாமல் சேவா காலத்துக்கு வரக்கூடியவா பாகவதோத்தமா வாங்கி போல இருக்கிறவா இந்த மாதிரி இருக்கிறவா வந்துட்டு இருக்கா இருக்கிறவா கைங்கரியம் பிரான் இந்த இடத்துல கைங்கரியம் பண்ணக்கூடியவருவா அதை மாதிரி ஸ்ரத்தையோடு பண்ணிட்டு இருக்கா திருவாராதனத்துக்கு வரவா தாங்கள் எங்கள் ஊரு கூட வரச்சேன் தீசா மாட்டு வந்து திருவாராதனம் பண்ண முடியாது பிரகாரம் சாயங்காலமாக இருந்தாலும் வந்த உடனே தீசா மாட்டு ஒரு திருவாராதனம் பண்ணுறாள் நாலு பேர் போய் எதிர்காலம் பார்த்தாலும் நான் தீசம் வாங்கிக்கிறான்னு நினைக்கிற அளவில் இருக்கும் தீட்சத்தில் இருந்தாலும் இப்படி கீழே கிணறு இருக்குது அந்த தீட்சத்தை எடுத்து பண்ணுறாள் அதனால ஓரளவு வைதிகால இருக்கிறவாளும் ஏ சீகரிக்கும்படியான அளவில் எல்லா அபிப்பிராயங்களாக இருக்கும்படியான ஒரு சதை சம்பிரதாயத்தை வைஷ்ணவாளுக்கு ஆதரவாக இருக்கக்கூடிய ஒரு சதை இது இதுக்காக முதல்ல சொல்கிறேன்னா சில தௌக்கியங்கள் சில பேருக்கு சட்டம் ஞாபகம் வர அவர்கள் ஒரு இடத்துல உபன்யாசம் கூட்டானா அந்த இடத்துல மங்களாசாஸ்திரம்ன்றது தார்மீகமான ஒரு பொறுப்பு சுரூபத்தாலே ஒரு பொறுப்பு அவசியம் செய்ய வேண்டியது அது சில சமயம் மிஸ் பண்ணிடுவோம் மறந்து போயிடும் அதுக்காக உபன்யாசத்தை ஆரம்பிக்கச்சேமே அன்றைக்கி சுருக்கமாக சொன்னதை இன்னைக்கு கொஞ்சம் விஸ்தாரமாக சொன்னேன் சில சபை சம்பந்தப்பட்டவா அதில் சதையில மெம்பர்களாக இருக்கக்கூடியவா அத்தியக்ஷாளாக இருக்கக்கூடியவா உபாத்தியக்ஷாளாக இருக்கக்கூடியவா ரொம்ப பொறுப்பை எப்பவும் பார்த்து இருக்கக்கூடிய காரியதரிசிகளாக இருக்கக்கூடியவா பிரசிடென்ட் வைஸ் பிரசிடென்ட் ட்ரெஷரர் அது மாதிரி பேட்டர்ன் அவள்லாம் வந்து கொஞ்சம் பிரதானமாக கௌரவமாக இருப்பார் காரியதரிசிகள் தான் இங்கே அங்கேயும் ஓடி ஆடி காரியம் செய்ய வேண்டியிருக்கும் அவர்கள் மெம்பர்களாக இருக்கிறவா எல்லாருமே ரொம்ப அழகாக இங்கே நிர்வாகம் பண்ணுறா எல்லாரும் ஒவ்வொரு பொறுப்பு இதில் முதல் நாள் நான் வந்திருக்கேன் ஒரு சுவாமி உட்காந்து எல்லாத்தையும் விநியோகம் பண்ணால் வர மெம்பர்கள் எல்லாருக்கும் வந்திருக்கிற வாழ்க்கைலாம் பார்த்து பார்த்து அந்த பிரசாதத்தை கொடுத்த அவளும் அந்த யசாக்கமும் அந்த கௌரவத்தோடு வந்து வாழ்ந்து போனால் அதில் அவர் பிரசிடென்ட் இல்லை இன்னொருத்தர் இல்லைன்னா அவர் ஒரு மெம்பர் அவர் தன் பொறுப்பை செய்கிறார் இன்னொருத்தர் ஏதோ அந்த ஃபர்னிச்சர் போட்டுக்கிறது எல்லாத்தையும் எடுத்து போடுறா கீழே போட்டு வீப்பெல்லாம் எடுத்து போடுறா இன்னொருத்தர் விநியோக பொறுப்பெல்லாம் எடுத்து செப்பனே செய்கிறா இந்த மாதிரி அந்த நிர்வாகங்கள் என்ன அமைஞ்சிருக்கு ரொம்ப அழகாக அமைஞ்சிருக்கு எல்லாரும் ஒத்துமையாக செய்கிறா அந்த சபை சபையோட மெம்பர்கள் எங்கள் எல்லாருக்கும் என்னுடைய மங்களாசாசனங்களை முதல்ல தெரிவிச்சுக்கிறாங்க ரங்கநாதனை பற்றினதான ஒரு அனுபவம் ரங்கநாதன் அப்படின்னா உடனே ரங்கநாதனை பற்றின அனுபவம்னா பகவத் தியான சோபான் நம் தேசிக சம்பிரதாயத்தை எல்லா ஆழ்வார்களும் மங்களாசாசனம் பண்ண பெருமாள் ரங்கநாதன் சம்பிரதாயத்தோ சத்தியா சொல்றோம் தொண்டர்களின்படி ஆழ்வார் தவிர மற்றவர்கள் மங்களாசாசனம் பண்ண பெருமாள் திருவேங்கடர் சம்பிரதாயத்தை பிராச்சீனமா சொல்லிட்டு 6வது 7 ஆழ்வார்கள் 6வது ஆழ்வான மங்களாசாசனம் பண்ணியிருக்கா இதெல்லாம் பழக்கத்தில் சொல்றது அவர் திராவிட ஸ்ருதி தர்சகர் நாதாயத்தை காண்பிச்சு கொடுத்தவர் அமுதத்துக்கு பெருமை இப்படி ஒவ்வொருத்தருக்கும் ஒரு பெருமை சொல்லச்சேன் எல்லா ஆழ்வார்களும் ஈடுபட்ட பெருமாள்
எம்பெருமான் ரங்கநாதன். அது அவனுக்குள்ள தனிச்சிறப்பு. அது அடியொத்தி தான் எல்லா ஆழ்வார்களுடையதான பாசனங்களையும் சேர்த்து அதுக்கு ஒரு பப்ளிகேஷன் எல்லாத்தையும் கலெக்ட் பண்ணி ஒரு சின்ன கோஷமாக தேவதைக்கு போட்டுருப்பார். அதே மாதிரி அஸ்தத்துக்கு அது இருக்குன்னு நினைக்கிறேன். தேவதைக்கும் போட்டுக்கக்கூடிய அனைத்து பாசனங்களும் இருக்கு, ரொம்ப அற்புதம். அந்த ரங்கநாதனை நினைக்கச்சே அந்த பெரிய பெருமா சயனிச்சிருக்கக்கூடியதான திருக்கோளம். சுவாமி தேசிகன் அம்சதன் தேசம், ஸ்ரீமதாண்டம் சாயிச்சாம் அம்சதன் தேசத்தை சுவாமி இங்கெங்கேதோ பண்ணிருக்கார். காஞ்சிபுரத்திலேருந்து பண்ணார், காஞ்சிபுரத்தை எழுந்திருப்ப. ஆனா ரங்கநாதன் நினைச்ச உடனே அவர் மனசங்க ஓடித்துன்னு சொல்றாருன்னு திருக்குளநாதன் சாயிச்சாம் மனசானது தாபத்தினா ஊடுகிறது அர்த்தம். அந்த இடத்துல போதும் நாம் இந்த பாஷைகளுக்குள்ள ரிசர்ச் பண்ணச்சேன். இதுக்கு வந்து இருக்கிற சாமியத்தை சொல்லுவோம். அந்த மாதிரி அதாவது ரிசர்ச் பண்ண ஆரம்பிச்சு அதிகமாக சம்ஸ்கிருத ஞானம் இல்லைன்னா தாவதி தாவுகிறதுன்னு சொல்லிடுவான். அது ஓடுகிறதுன்னு சுவாமி சொன்னாலும் தாவதி தாவுகிறது மாதிரி ஓடித்து அர்த்தம். தாவி தாவி ஓடித்துன்னு சொல்லலாம், அது அர்த்தம் இல்லை. அவ்வளவு வேகமாக ஓடித்தான் அதை நினைச்ச உடனே அந்த மனசை அங்கே போய் சேர்ந்து கொடுத்தான். அதை அனுபவிச்சதா உபகித்த முடியாது. உபதானமான தோள்களை உடைய அப்படி தலையாணியாக வச்சுருக்கான். உபகித முடியும் கையாக வச்சு சேஷபோகே சயானம், சேஷ பரியங்கத்தில் சயனிச்சிருக்கான். தீர்க்க அபாங்கம் கரியவாகி உடைபறந்து விழிந்து செவ்வரியோடி நீண்ட பெரியவாய கண்கள்னு நெளிந்த நெளிதாக இருக்கக்கூடிய நீண்டதான அதை கடைக்கண் பார்வைகளை உடையவனாக இருக்கான். இவ்வளோதான் பார்க்கிறான். அந்த மாதிரி கடைக்கண் பார்வைகளா தீர்க்கா பாங்கம் எதி தலையாதீபிதம் லக்ஷ்மிக்கு பிராணனாக இருக்கான். தேவமாத்யா முதல் பகவான் அச்சாவதாரத்தில் முதல்ல ஏற்பட்டிருப்பாள். ஆதாவது அர்க்கமுதம் புதித்த ஓயில் அம்புயத்தோன் அயோத்தி மன்னர் கழித்த ஓயில் தோடாத நரிபீதன் துள்ள ஓயில் துணையாக வீடனுக்கு துணையான் கோயில். இந்த மூணு வரிகளில் பெருமாள் சத்தியலோகத்திலேருந்து கேட்டதை சொல்றேன். பிரம்மாவுக்கு ரொம்ப ஆசையா பெருமாளை பார்த்து கேட்டேன். ஆராதனை பண்ணணும்னு ஆசையா இருக்கு. உடனே பெருமாள் அழகானதான ஒரு ரூபத்தோட அந்த சைன திருக்கோளத்துல பிரம்மா கையில எழுந்ததான் அவர் ஆராதனை பண்ணிப்பதான் சத்தியலோகத்துல. அந்த இக்ஷ்வாகு மகாராஜா தபஸ் பண்ணி பிரம்மாவை குறிச்சு தபஸ் பண்ணி அவரை பிரார்த்திச்சானாம். அப்ப இக்ஷ்வாகு பிரஜனமாக அங்க வந்துறான். ஆராத அருள் அமுதம் பொதிந்த போய் அருள் அமுதமாக பிரம்மாவுக்காக கிருபாமுகமாக தயாமுகமாக ஏற்பட்ட பெருமாள் ரங்கநாதன். அதன் பின்னால இக்ஷ்வாகு மகாராஜன் தபஸ் பண்ணத்தால அந்த அயோத்தி மன்னனுக்கு அம்புயத்தோன் அடித்த அப்பேற்பட்டதான ஸ்ரீரங்கராசன். அதன் பிறகு அந்த இக்ஷ்வாகு குலத்துல வரிசையா ஆராதிச்சுட்டு வரச்சேன். சக்கரவர்த்தி திருமான் ஆராதிச்ச பெருமாள் தோழாத தனிவீரன் தொழுத போய் வசத்தியான தென்னிகரற்றி விளங்கக்கூடிய மகாவீரன் என்ற பெயருக்கு தகுந்தவனான ஸ்ரீ சக்கரவர்த்தி திருவகன் சேமிச்ச பெருமாள் தோழாத தனிவீரன் தொழுத போயில் அதை சொன்ன. அதன் பிறகு அவராலே நத்வா குலதனம் ராஜா இருக்காம் தாயா விபீஷணகா துணையான வீடனுக்கு துணையான் போய் ராவண பதத்துக்கு இவர் துணை போல துணையா இருந்த அவருக்கு துணையான பெருமாள் அப்ப போற வழியில இங்க பிரதிஷ்டிதரான சத்யாலோகார் சகல மகிதாது ஸ்தானதோவா ரகுநாம் சங்கே மாத சமதிக குணம் சைகதம் சஹ்யஜாயான் பாதுகாசர் சுவாமி சாரிகர். சத்தியலோகம் போக்கியவா இருந்ததுன்னா இங்க ரங்கநாதன் இருந்தரா இங்கே அழிந்த அதை விட கொஞ்சம் பெட்டர் பிளேஸ் கொஞ்ச நாள் ஆனவுடனே கொஞ்சம் போர் அடிச்சிருக்கு. அதே இடத்துல சொந்தமாக உருவாங்க அதுவா இருக்குதுன்னு இருந்தா சூரிய பொருவா இருக்கு வேறு தாக்கு பார்த்து வாழும் அந்த மாதிரி பெருமாள் பார்த்துக்கணும்னு நினைச்சிடான். உடனே எது தேவைன்னா இக்ஷ்வாகு மகாராஜா தபஸ் பண்ண உடனே அந்த அயோத்திக்கு வந்துடான். சத்யாலோகாது சகல மகிதாது எல்லாராலும் கொண்டாட தகுந்ததான சத்யலோகம் அதுலேருந்து இங்கே வந்த
சத்தியலோகத்தை விட உசத்தியா இருந்துதான் அப்ப அயோத்தி. சகல மகிதா சத்தியலோகாது சகல மகிதம் அயோ சகல மகிதா அயோத்தியாம் பிராப்தா அப்படின்னு அர்த்தம் பண்ணி சத்தியாலோகா சகல மகிதாது லகுஸ்தானத்துக்கு வந்த லகுணாம் ஸ்தானம் பிராப்தவான். இப்ப பெருமாளை கவர்ந்தத்தால எதாவது என்ன பண்ணானா திருவயோத்திய பண்டாட ஆரம்பிச்சுட்டா சத்தியலோகத்தை விட்டுட்டாள். அது எப்படி தெரியும்னா சில ஊர்கள பெருமாள் பாரிவேட்டையெல்லாம் எழுதும். அகோபுரத்துக்கு பெருமாள் சேவைக்கு ஒரு மாசி மாசத்துல போயிருந்தேன். அங்க போனா அங்க அந்த மேகோபுரம் பெருமாள் பிரகாதவர்கள் ரெண்டு மூணு பெருமாள் தான் சேர்ந்து ஜாத்திரையில் கிளப்பிட்டா நாற்பது நாள் போயிட்டு வருவாளாம். அந்த செஞ்சலட்சுமி விவாகத்துக்கு முன்னால அந்த செஞ்சூஸ் அவள்லாம் அதாதிக்கத்துக்காக அகோபுரம் மலையை சுத்தி இருக்கிற கேத்திரங்களுக்கு சுத்தீவிர இருக்கிற கிராமங்களுக்கு எல்லாம் பெருமாள் நாற்பது நாள் எழுதிட்டு வருவார்னு சொல்றா அகோபுரத்தை. அந்த மாதிரி வரைச்சேன் கோயில்ல அதிக பேர் போக மாட்டார். பெருமாள் எங்க எழுப்புறோம் அங்க போய் போய் சேர்ப்பார். பெருமாள் உற்சவம் நடக்கிறத பார்த்தா உற்சவம் நடக்கும் போது பெருமாள் எங்க உற்சவம் பெருமாள் எழுதிட்டுக்கிறோம் அந்த இடத்துல போய் எல்லாரும் சேர்ப்பார் பார்த்தா தெரியும். ஸ்ரீரங்கத்துல பெருமாள் தீயபுரம் கிளம்புவர் இரண்டாம் திருநாள் ராத்திரி கிளம்புவர் இல்லையா. ஆதி பிரம்மோத்சவம்னு பம்மணி மாதம் ஒரு உற்சவம் அதுல முதல் நாள் மண்டபப்படி ஆசிரமத்தோட மண்டபப்படி ஆதி பிரம்மோத்சவத்தை அடிக்கி காத்தால பிரஜாதவன் மண்டபப்படி ஆசிரமத்தில் இந்த ஆதி பிரம்மோத்சவம் ரெண்டாம் நாள் அடிக்கி ராத்திரி ரெண்டாம் நாள் ராத்திரி உற்சவத்தை சட்டு முடிச்சுட்டு அன்னைக்கு ராத்திரி பெருமாள் தீயபுரத்துக்கு எழுதுற ஸ்ரீரங்கத்துல முதக்ஷணமா சித்திரவீதியில வந்து வடக்கு வாசல் வழியா வெளியில வந்து அப்படியே அந்த வேலூர் ரோட்ல போய் வடதிரு காவேரிய ஒரு பக்கம் தாண்டி கொஞ்ச தூரம் போயிட்டு வடதிரு காவேரியை திருப்பி தாண்டி காவேரி மத்தியத்துக்கு வந்து அதன் பிறகு தீயபுரம் பக்கத்துல காவேரியை கடந்து தென்காவேரி கொள்ளடம் சொல்றது வடதிரு காவேரி அது காவேரி காவேரியை தாண்டி தென்கரைக்கு வந்து அங்க தீயபுரம் மண்டபம் இருக்கு. ஒரு கீரை சமர்ப்பிச்சா ஒரு கழுவி அவனுக்காக பெருமாள் சேவதலத்துக்காக போற ரங்கநாதன் அந்த சந்தர்ப்பத்தை பயந்து காலத்துல கீரை பண்ணுவா நித்தியம் ரங்கநாதனுக்கு சமர்ப்பிப்பா. அவ அவகிட்ட இருந்த குழந்த அவனை பார்த்து ரங்கான்னு கூப்பிடுவா அவன் பெருமாளுக்கு சமர்ப்பிச்சாத்தான் வந்து சாப்பிடுவான். அப்படி இருந்துகிட்டே பெருமாளுக்கு சமர்ப்பிச்சுட்டே இருந்தா ஒரு நாள் இந்த பிள்ளைய காணும் ரங்காரங்கான்னு கத்தினானான். அப்ப பெருமாளே அந்த குழந்த ரூபத்துல வந்து அவகிட்ட கீரையை சாட்டான். அப்புறம் அந்த பிள்ளை வந்தான் கேட்டான் பார்த்தா ரெண்டாவது சாப்பிட்டு போட்டுக்கிட்டான் டைமாட்டி பார்த்தா அவர் வந்து சாப்பிடணும் பெருமாள். அதனால அவள் அனுகிரகிக்கிறதுக்காக தீவிர மண்டபத்துக்கு கேட்ட அப்படின்னு சொன்னா அன்றைக்கு பெருமாள் இந்த மூலஸ்தானம் சேவையெல்லாம் கிடையாது தீயபுரம் இல்லையா. சுவாமி கிட்டே கேட்கலாம் சீரம் எல்லா உற்சவமும் கற்று பிடிக்கும் எதை கேட்டாலும் சொல்வேன் தூள இருந்தால் எல்லாத்தையும் தெரிஞ்சுட்டு இருப்பேன். நானும் எட்டு வருஷம் இருந்தேன் அவரும் எட்டு வருஷம் இருந்தேன் அவர் எல்லாத்தையும் தெரிஞ்சுட்டாரு தெரிஞ்சுக்கிறேன். நைச்சான சிந்தாந்தத்துக்கிறாரு பிரசக்தி இல்லாமல் இருந்தது அவர் எல்லாத்தையும் விசாரிச்சு தெரிஞ்சுக்கிறார் அவர் சொல்லி சேவை பண்ணிக்கிறது தான் எனக்கு முதல்ல ரங்கநாதன். அந்த தீயபுரத்துக்கு அன்னைக்கு சேவை கிடையாது. அப்ப அயோத்தியில ராமன் காட்டுக்கு போயிருக்கும் போது அயோத்தி ஜனங்கள் ரொம்ப வட்டமா இருந்தா அப்படிங்கிறது வியாக்கியானம் பண்ணாங்க. அப்ப அயோத்தி எப்படி இருந்தது அப்படிங்கிறத பார்த்தா அயோத்தி ஜனங்கள் எந்த மாதிரி வாட்டத்தோட இருந்தானா ஜியபுர அவசரத்திலே காணலாம். நம்பெருமாள் ஜியபுரம் அடைந்த அன்னைக்கு ஸ்ரீரங்கத்தில் இருக்கிறவா பெரிய பெருமாளை சேவிக்காம அதை பார்க்காத கண்கள் வாட்டத்தோட இருக்கும் அவ்வளவு அழகான ரங்கநாதன். அதனால அந்த ரங்கநாதனை பிரம்மா இக்ஷ்வாக் மகாராஜாவுக்கு தந்து இக்ஷ்வாக் மகாராஜன் அதை வச்சு ஆராதனை பண்ணிட்டு இருக்கேன். அந்த ஊருக்கு எல்லாரும் போக ஆரம்பிச்சுட்டாலும் சத்தியலோகம் வேண்டாண்டாலும் தபஸ்விகள் நம்ம போட்டிருக்கிறவாங்க அவ பெருமாளை கொண்டாடி அயோத்தியை கொண்டாடினாலும் சகல மகிதாது ரகுராம் ஸ்தானா இங்கேயும் சேர்த்துக்கணும். அழகர் கோயில் பெருமாள் வைகை ஆற்றில் இறங்கிறதுக்காக மதுரைக்கு வருவார். இந்த பஸ் எல்லாம் என்ன பண்ணுவானா முதல்ல அழகர் கோயிலுக்கு போட்டுட்டு இருக்கிறதான் பெருமாள் எந்த மண்டபத்தில் எடுக்கிறோம் அதுக்கு கொஞ்சம் முன்னால வரைக்கும் அதை ஓட்டுப்பான். பெருமாள் முன்னால வர வர அந்த பஸ்கெல்லாம் அந்த பெருமாளை எடுத்துட்டு கிட்ட கிட்டத்தை உருவாங்க சகல மகிதா ஸ்தானதோவா ரகுராம். பெருமாள் எங்க எழுந்துக்கிறோம் அந்த இடத்துக்கு எல்லாரும் போவா சுவாமி